வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு பெட்மி பூரின்னு நார்த் இண்டியன் ஸ்டைல் பூரி இது. அது செய்ய போறோம். அதுக்கு கோதுமை மாவு நமக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு, வேணுங்கிறதுன்னு இல்லை, ஒரு 200 கிராம் மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு. உளுந்து, தோல் உளுந்தும் போட்டுக்கலாம், வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இது மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கோர்ஸா கூட இருக்கலாம், பரவாயில்ல. இதை இந்த மாவுல இதுல போட்டுக்கணும், கோதுமை மாவுல இத போட்டுக்கிட்டு இதுல கொஞ்சம் சர்க்கரை, உப்பு இதுக்கு வேணுங்கிற அளவு, ஓமம் செரிமானத்துக்கு ஓமம், இதெல்லாமும் இதுல போட்டுக்கணும். கருஞ்சீரகமும் போட்டுக்கணும். ஆனா எங்கள்கிட்ட கருஞ்சீரகம் இல்லை, அதனால நாங்க போடல. கருஞ்சீரகம் உடம்புக்கு மிக மிக நல்லது. அது இங்கிலீஷில் ஆனியன் சீட்ஸ்வாங்க, கலுஞ்சி சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பட் அது இல்லாத தட்டு அதை சேர்க்கல நாங்கள். அது சேர்த்துட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அதை பூரியை இதை செஞ்சுக்கிட்டு லைட் வார்ம் வாட்டராக இதை ஊற்றுவோம். இந்த சப்பாத்திக்கு ஊற்றுவோம் பெரும்பாலும். இதுக்கும் இப்போ ரொம்ப சூடு கிடையாது, சும்மா கை பொறுக்கிற சூடு ஊத்தி நல்லா பூரி செய்யற மாவு மாதிரியே தான் கொஞ்சம் கெட்டியமா பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப தலதலன்னு பிசைஞ்சிடாதீங்க, எண்ணெய் குடிக்கணும். தேய்க்கிறதுக்கும் அப்புறம் ரவுண்ட் எல்லாம் வராது. வேற கொஞ்சம் பிசைஞ்சு ஒரு இந்த சப்ஜி செய்யற நேரம் ஊறுச்சுனா போதும், ஒரு 15 மினிட்ஸ். பாருங்க, மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்ப இதை மூடி வச்சிருக்கோம், சப்ஜி ரெடி பண்றாங்க. இதுக்கு சப்ஜி வந்து தாளிக்கிறப்ப நெய் ஊத்தினேன். நெய் ஊத்தி வர கொத்தமல்லி சும்மா 1-2 புடிச்சு அதை போட்டுருக்கு. பட்டா, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கரம் மசாலா வேற போடுவோம். இது போட்டாச்சு. வர கொத்தமல்லிய வந்து நல்லா நாம வந்து முழுசா எடுத்து அதை வந்து ஒரு தேய் தேய்ச்சோம்னா பாதி 1-2 இருக்கும். அதை தான் அதை சேர்த்துக்கணும். தக்காளி பியூரி இது ஆடணும். தக்காளி நம்ம குவாண்டிட்டிக்கு தகுந்தா தக்காளி பூரி ஊற்றணும். மிக்சியில அரைச்சு வச்சு இத போட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு அடைச்சிக்கலாம். பட் நம்ம நாங்க இன்னைக்கு உருளைக்கிழங்கு செய்யல, அதனால நாங்க இந்த மாதிரி இதோட விட்டுறோம். இதுல இப்போ மஞ்சத்தூள், உப்பு, கஷ்மீர் சில்லியா? கஷ்மீர் சில்லி. இது காரம் இருக்காது, கொஞ்சம் கலரும் கொஞ்சம் காரமும் இருக்கும். கஷ்மீர் சில்லி, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுக்கும் கொத்தமல்லி பவுடரும் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன். நாங்கள் கொஞ்சமாக செய்யறதுனால பண்ணுறோம், குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது. கரம் மசாலா, கரம் மசாலா கொஞ்சம், கரம் மசாலா, பச்சை மிளகா, பச்சை மிளகா, ரெண்டா கீரி ஜாச்சு இல்லை இது போதும், அப்படியே போதும். இதுக்கு தேவையான அளவு அப்புறம் பார்த்துக்கிட்டு கூட போட்டுக்கலாம். உப்பு போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் ஒரு வதக்கு வதக்குனதுக்கு அப்புறம் இதுல அந்த கடலை மாவு கரைச்சு வச்சதை ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேலு கஸ்தூரி மேத்தி அதுல இந்த இறக்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கிட்டோம்னா நல்லா வாசமா இருக்கும். அப்புறம் தண்ணி கொஞ்சம் நமக்கு வேணுங்கிறத கொஞ்சம் தண்ணி ஓரளவுக்கு திக்னஸ்க்கு ஊத்திக்கணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படி கொஞ்சம் தண்ணி மாதிரி டைப்ல இருந்தாதான் இந்த பூரிக்கு தொட்டுக்க நல்லா இருக்கும். பெட்மி பூரி, பெட்மி உளுந்த மாவு கலக்கிறோம், அதுல கொஞ்சம் ஓமம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கலக்கிறது. கடலமாவு
பாருங்க கலரே பாருங்க அழகா இருக்கு. வாசமும் கமகமான இருக்குது. நல்லா இப்ப கொதிச்சு இன்னும் கொஞ்சம் திரும்ப திருப்பிட்டு வரும். இப்ப வெந்துடும் எல்லாம். இவ்வளவு தண்ணி ஊத்துனதுல எல்லாம் வெந்துடும். இந்த சமயத்துல உப்பு பார்த்துக்கலாம். இது மாதிரி செய்ய தான் நம்ம இந்த இடத்துல உருளைக்கிழங்கு மசிச்சு பூரி மச பல்லாயம் செய்வோம் இல்லையா மசாலு, அது மாதிரி ஒன்னு ரெண்டா மசிச்சு இதுல போட்டு இறக்கிட வேண்டியதுதான். கஸ்தூரி மெத்தி ஒன்னு ரெண்டு அப்படியே எடுத்து கையில நசுக்கி அதுல போட்டு கடலை மாவு கொஞ்சம் வேகிற வரையிலும் கை விடாம கலறிட்டு இருக்கணும். இல்லைன்னா லேசா அடி பிடிக்கும். இப்பயே பாருங்க கலர் அழகு கலர் பூரிய சைடுல போட்டுட்டுமா போட்டு வாச கபம் கபங்கம்னு வருது பாருங்க. இது மூடணும் அவசியம் இல்ல. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. புது ஜீன்ஸ் பெட்மி பிரெட் இது பூரி டின்னருக்கு நல்லா இருக்கும். பொறுமையா செய்யலாம். இது கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். பட் தண்ணியா இருந்தா கூட கொஞ்சம் திக்னஸ் இருக்கு பாருங்க. திக்னஸ் இருக்கு அந்த அதுதான் அந்த கடலை மாவு அரைச்சி ஊத்துறோம். வாசம் சமையல் வீட்டில் நிக்க முடியல. வாசம் கம கமங்கிறது பூரி தேக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெத்திலால போதுமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டாங்க. அப்புறம் பூரி தேய்ச்சி வச்சிருக்காங்க. இதை போடுறோம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் எப்படி உப்பிய வருது பாருங்க. நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அமைச்சி நல்லா இருக்கணும். போதும் முடிச்சு. நீங்களும் இந்த மாதிரி செலுத்தி விட்டோம்னா ஊட்டி வந்து பெட்மி பூரி ரெடி. அதுக்கு பாஜி சரியாச்சு ஹெல்ப் பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அந்த தட்டில் வச்சுக்கோங்க. இது பேர் என்ன சப்ஜியும் வச்சு வைங்க.
இதில் உளுந்தம்பருக்கும் கொஞ்சம் கலந்துருக்கிறதுனால அதுவும் வேகணும். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அழுத்தி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்துடும். ஊறின பருப்பு தான், அதனால் வந்துடும். இன்னொன்று போட்டுமா? போதும். இது நல்லா நிறைய தாராளமாக ஊற்றி சாப்பிட்ற இது. இந்த திக்னஸ் பாருங்க, இப்போ நான் கலரும் பாருங்க, ரெட்டாக அழகாக இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.